தும்மல் தான் என்ன? இப்போ யாருக்காவது தும்மல் வந்தா? இல்ல, தும்மல் எப்போ வரும் யோசிச்சு பாரு. கடைசி எப்போ வந்துச்சு? வாக்கிங் போகும்போது யாராவது ரோட்ல பெருக்கிட்டு இருந்தா அந்த தூசு உள்ள போச்சுன்னா தும்மல் வரும். சட்டியில காரமா ஏதாவது போட்டு சட்டியில போட்டு வணங்கிட்டு இருந்தா அதுல தும்மல் வரும். சூடா சாப்பாடு சாப்பிடும் போது தும்மல் வரும், காரமா சாப்பிட்டா தும்மல் வரும். தூசு போக சிமெண்ட் ஃபேக்டரி இந்த பக்கம் போனா தும்மல் வரும். இல்ல மூக்கு பொடி எடுத்து தூக்கி வீசுறேன், அத்தனை பேர் தும்புவீங்க. தும்மல்னா என்ன? மூக்கு வழியா, காத்து வழியா, பாக்டீரியா, கிருமி, வைரஸ், ஏதாவது காரமான பொருள், இல்ல உடம்புக்கு தேவையில்லாத பொருள், உடம்பு ஒத்துக்காத பொருள், அதாவது நமது உடம்ப கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் மூக்கு வழியா நுரையீரலுக்குள்ள போச்சுன்னா தும்மல் வருதா? தும்மல் என்னன்னா நுரையீரலுக்குள்ள நுரையீரல கெடுக்கிற மாதிரி ஒரு 10-40-500 பொருள் உள்ள போயிடுச்சு, தூசுகள் உள்ள போயிடுச்சுன்னா நம்ம லங்ஸ் என்ன பண்ணோம்? நம்ம உடம்புக்குள்ள ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். அவர் யாருக்கா அப்புறம் பார்க்கலாம். அந்த டாக்டரோட வேலை என்ன தெரியுமா? பாப்பாரு, ஓகே லங்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணும், எனக்கு 40 தூசு வந்துருச்சு, நீ ஏதாவது பண்ணு. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஓகே நான் பாத்துக்கிறேன் பாப்பாரு, பார்த்துட்டு ஓகே 40 தூசு இருக்கா அப்படின்ட்டு. நம்ம உடம்புக்குள்ள ஒரு சுரப்பி இருக்கு, அதுக்கு பேர் இஸ்டமைன் பேரு இங்கிலீஷ்ல. தமிழ்ல என்ன அர்த்தம்? தும்மல் சுரப்பின்னு பேருங்க, அவ்வளவுதாங்க. எதுக்கு பெரிய டெக்னிக்கலா யோசிக்க வேண்டாம். தும்மல் வர சுரப்பி, தும்மல் சுரப்பி அப்படின்னு சொல்லுவாரு. எப்ப உனக்கு வேலை வந்துருச்சுன்னு அந்த தும்மல் சுரப்பி என்ன பண்ணுமாமா? தூங்கிட்டு இருக்குமாமா? எப்ப இந்த டாக்டர் வெளிப்படுறாரோ அப்ப எந்திரிச்சு வந்து போய் பார்ப்போம். 40 தும்மல் இருக்கா, 40 தூசு இருக்கா? 40 தூசத்துக்கு வெளியே வீசுறதுக்கு எவ்வளவு தும்மல் வேணும்? 4 தும்மல். கணக்கு போடும், கணக்கு போட்டு தும்மல் வரும்போது பாருங்க தண்ணி வருமா? அதுல சின்னதா, அப்ப தண்ணி வேணும், ஃபோர்ஸ் வேணும், பவர் வேணுமா, சக்தி வேணுமா? உடம்புல இருக்கிற சக்தி எடுத்து தண்ணி எல்லாம் எடுத்து அந்த 40 தூசு மேல அதை அப்ளை பண்ணி நமக்கே தெரியாம, தும்மல் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் தும்மல் வந்துருச்சுன்னு. நமக்கே தெரியாம நம்மளை மீறி அந்த 40 தூசை கொண்டு போய் வெளியே தூக்கி வீசற ஒரு வைத்தியத்துக்கு பேர் தான் தும்மல். தும்மல்ங்கிறது நோய் இல்ல, தும்மல்ங்கிறது உடம்பு பாக்குற வைத்தியம். உங்க வீட்டுல தரையெல்லாம் தூசா இருக்கு, என்ன பண்ணுவீங்க? ஒரு விளக்கு மரம் எடுத்துட்டு வந்து பெருக்கி அதெல்லாம் தூசி எல்லாம் குப்பையில எடுத்துட்டு போய் வெளியே கொண்டு தூக்கி வீசுவீங்கல்ல? இதுக்கு பேர் கிளீனிங் தானே அர்த்தம், நல்லது தானே, கெட்டத பண்ணிட்டீங்க. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? தும்மல் வந்துச்சுன்னா போதும், ஐயோ நம்ம உடம்புக்கு என்னமோ ஆபத்து அப்படின்னு பயப்படுறோம். முதல்ல அது நல்லதுன்னு புரியல, கெட்டது நினைச்சுக்கிறோம். நினைச்சு என்ன பண்றோம்? ஒரு தைல போட்டு தடவோம், தும்மல் நின்னு வச்சு நின்னு போகல, நல்ல காரியத்தை கெடுத்துட்டீங்கன்னு இருக்கும். இந்த தைல வாசம் இருக்குல்ல, அது உள்ள போய் என்ன பண்ணோம்? முறையில ஏய் அந்த தும்மல் சொல்ல இஷ்டம் என்ன இல்லையா? தைல வந்து ரவுண்டி பையன் உள்ள கரண்ட், ஏய் இன்னொரு முறை தும்மனை குத்தி அடுத்து பயந்து எப்படி பேசாம சரி சரி தும்மல் இல்லையா? 5 மணி நேரம் தைல வாசம் இருக்கா, 5 மணி நேரம் தும்மலையே வராது. அப்ப என்ன ஆகும்? இந்த ரூம்ல தூசு இருந்துச்சு, ரோட்ல போகும்போது தூசு இருந்துச்சு, சிமெண்ட் பேக்கெட் போட்டு தூசு இருந்துச்சு, இதெல்லாம் உள்ள போடனாலும் தும்மல் வந்துச்சு. தும்மல் அடக்கிறதுக்கு ஒரு வைத்தியத்தை பார்த்தோம்னா என்ன ஆகும்? இது அடக்கட்டிக்கா இன்னும் 40-50 இன்னொரு உள்ள போகுமா? இப்ப என்னாச்சு? நுரையீரல்ல 400 தூசு ஆயிடுச்சு. நமக்கு தெரியல, நாம நினைச்சிட்டோம் நோய் குணப்படுத்திட்டோம், சரிக்கும் சந்தோஷமா இருப்போம், நான் தும்மல் வந்துருச்சு தைல போட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு தைலத்தோட வாசம் குறையும் இல்ல, அப்ப மறுபடியும் தும்மல் சொல்லி எந்திரிச்சு வரும், சும்மா விடாது. அது வந்து பார்ப்போம், அங்க 400 தூசு இருக்கும். தும்மல் சொல்லி போப்பா 40 தூசு இருக்கும் போதே இவர் பயந்து போயிட்டாரு, 400 தூசுல நான் எவ்வளவு தும்மல் போடணும்? ஒரு 50 தும்மல் போடணும். என்ன ஆகும்? ஐசியூலயே அட்மிட் ஆயிடுவாரு, வேண்டான்ட்டு தும்மல் சொல்லி ஓடி போய் இல்லை வேண்டாம் ஓடி போயிடும். நம்ம டாக்டர் இருக்கா இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு? சரி நீ போனா பரவாயில்ல, ஒன்னோட பெரிய ரவுடி நான் கூப்பிடுறேன்னு கூப்பிடுவார். அவர் யார் தெரியுமா? ரன்னி நோஸ், அந்த சுரப்பிக்கு பேரு. தமிழ்ல சொன்ன போனா மூக்கு ஒழுகிற சுரப்பி, அவ்வளவுதானே. அப்புறம் என்ன தெரியுமா? 400 தூசு இருக்கு, நுரையீரல தண்ணிய ஊத்தி அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி 400 தூசு எடுத்துட்டு மூக்கு வழியா லேசா தண்ணி ஒழுகும்ல, நாம என்ன பண்ணுவோம்? ஒழுகும் போது
என்னாச்சு, நாலு நாளா மூக்குல தண்ணியா ஒழுகுது, நாலு நாளா ஒழுகல, முதல் முதல்ல ஒழுகும் போது இருந்தீங்கல்ல அதுலேயேதான் நாலு நாளா வெளியே வந்துட்டே இருக்கு. அந்த முதல் முறை சிக்னி இருந்தா அப்புறம் வந்துருக்கே வந்துருக்காது. அந்த வெளியே வருதல்ல விட்டுட்டு போக வேண்டியதானே, அதையும் முடிச்சிருக்கணும். சில பேர் பார்த்தா ஒரு நாளா இருந்துட்டே இருப்பாங்க. இது உடம்பு செய்யற துரோகம் தானே, உடம்பு கஷ்டப்பட்டு தண்ணி தூக்கி வெளியே வீச வரும்பொழுது அதை சித்திட்டு போனா வேலை முடிச்சது இல்ல. இழுத்த என்னாகும், உடம்பு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து உழுதி என்னாகும், உடம்பு மறுபடி கஷ்டப்பட்டு சக்தி செலவு, எனர்ஜி செலவு, டைம் எனர்ஜி வேஸ்ட் தானே, பெட்ரோல் எல்லாம் வேஸ்ட் தானே இருக்கு. அதுவும் முயற்சி பண்ணிட்டே இருக்கும், நீங்க எழுதிக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் ஒண்ணுங்க, அதுக்கு ஏதாவது ஊசி போடுறது, மாத்திரை சாப்பிடுறது, இங்க இருக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. வீட்டுல வச்சிருப்பீங்க, பீரோ நிறைய ஃபர்ஸ்ட் எய்டுக்காக எல்லாம் வச்சிருப்பீங்க, அதெல்லாம் குடிச்சு எடுத்து சாப்பிடுவீங்க. என்னாகும், மூக்கு ஒழுங்கு நின்று போயிடும். நாம நினைச்சுக்கிட்டோம் மூக்கு ஒழுகுற நோயை குணப்படுத்திட்டோம்னு. குணப்படுத்தல, நோயை கொஞ்சம் பெருசு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இவர் பத்து நாள் அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு, பத்து நாள் நல்லா இருப்பீங்க. நல்லா இல்ல, ரன்னிங் நோஸ் நீங்க சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. பத்து நாள் என்ன தெரியுமா, 400 தூசு 4000 தூசா மாறிடும். அதுக்கப்புறம் அதோட பெரிய வரணும்ல, அதுக்கு பேர் தான் மியூக்கஸ், தமிழ்ல சளி. சளி என்ன பண்ணும்னா, அங்க லங்ஸ்ல வந்து அங்க இருக்கிற எல்லா 4000 தூசையும் எடுத்து அது பெரட்டி மெதுவா வெளியே வரும். சளி சித்தி பாருங்க, அதுக்குள்ள கருப்பு கருப்பா சப்சப்பா ப்ரௌன் கலர்ல புள்ளி புள்ளியா இருக்கு இல்லையா, அழுக்கு. அந்த அழுக்கு வெளியே வரக்காக தான் சளி வருது, சளி வெளியே வரக்காக அழுக்கு வரல. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். நாம என்ன பண்ணுவோம், சளி பிடிச்சிச்சுன்னா போதும், என்னது சளி பிடிச்சிருச்சா, அதுவும் மிகப்பெரிய நோய் மாதிரி, அதுக்கு வைத்தியத்துக்கு ஓடுவோம். அதுக்கு ஏதாவது அதை எதையும் சாப்பிட்டு பாட்டி வைத்தி அதெல்லாம் பண்ணி அதை உள்ளதான் வைக்கிற ட்ரீட்மெண்ட் பாக்குறோம். எங்கேயாவது வெளியே அனுப்புற ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறவா, அதுக்கு வைத்தியம் என்னாகும், அது உள்ளவே நல்லா கட்டிக்கும். நான் கேட்கிறேன், சளி வர மாதிரி இருக்கும்போது அப்படி முடிஞ்சு உள்ள அனுப்புறீங்களே, இது எப்படி தெரியுமா இருக்கு, அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்க எப்படி தெரியுமா இருக்கு. உங்க வீட்டுல குப்பையெல்லாம் இருக்குன்னு சொல்லி பெருக்கெடுத்தா இது மாதிரி தும்மல், கொஞ்சம் தூசு அதிகமாகி கரை இருந்தா பண்ணுவோம், தண்ணி ஊத்தி கழுவுமா, இதுக்கு பேர் ரன்னிங் நோஸ். ரொம்ப கரையா இருந்தா பண்ணுவோம், சோப்பு தண்ணி போட்டு கழுவுமா, இதுக்கு பேர் சளி. நீங்க வீட்டை சோப் பவுடர்லாம் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஐ வீடு சுத்தம் ஆயிடுச்சுன்னு இந்த பக்கெட் தண்ணி கொண்டு வெளியே தூக்கி வீசும் பொழுது யாராவது அந்த பக்கெட் தண்ணியை பிடிச்சி வீட்டுக்குள்ள ஊத்தமா எவ்வளவு கோபம் வரும். சளி வெளியே வரும் பொழுது இருத்தா அதைத்தான் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். உடம்பு கஷ்டப்பட்டு தூக்கி வெளியே வீசுற கழிவை உள்ள வச்சு மாடி குப்பை போடுறோம்ல, அப்புறம் என்ன ஆகும், முதல் முதல் டாக்டர் போவோம், நம்ம குழந்தைக்கு தும்மல் வரும், மூக்கு லேசா செவந்துடும், அதுக்கு பயப்படுவோம், ஆஸ்பத்திரி போவோமா, டாக்டர் ஊசி மருந்து கொடுப்பா, அப்புறம் மூக்கொடுவோம். நாம நினைச்சுக்குவோம் இது வேற நோய் அது வேற நோயின்னு, ஒண்ணு இல்லை அதுல அட்வான்ஸ் தான் மூக்கொடுவது. அப்புறம் மறுபடியும் சளி பிடிக்குதா, இது வேற நோய் நினைச்சு, வேற நோய் இல்லை அதே நோய் அட்வான்ஸ் மேல மாறிடுச்சு. ஒரு நோயை சப்ரஸ் பண்ணும் போது வேற டைமென்ஷன்ல வருது, நாம அதுக்கு வேற பேர் வச்சுக்கிறோம். அப்புறம் என்னாகும், அந்த சளி கொஞ்சம் அதிகமாக எதையும் என்னாகும், நெஞ்சு சளியா மாறும். அப்புறம் குழந்தை சில பேர் குழந்தைகளுக்கு கொண்டு போய் பார்த்துட்டீங்களா, நெஞ்சு சளி அதிகமாகிடுச்சு, என்ன பண்ணுவீங்க, ஒரு டியூப் கொண்டு சொருவாங்க ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சுட்டு, டியூப் உள்ளே போய் லிக்விட் எல்லாம் ஊற்றி நெஞ்சு சளியை கரைச்சிருப்பாங்க பார்த்துட்டீங்களா, அது ஏகப்பட்ட செலவு. முதல்லயே தும்மல் வரும்போது தும்மி இருந்தா நெஞ்சில் சளி அடைச்சிருக்காதா, இந்த நெஞ்சு சளி அதிகமாகி இதை தூக்கி வீசுறதுக்கு தெம்பு இல்லாம வரதுக்கு பேர் தான் இருமல். எதுக்கு இருமல் வருது, சளி இருக்கு தூக்கி வீச தெம்பு இல்ல, கத்துது, ஐயோ சளி இருக்கு தூக்கி வீச கத்துது, அதுக்கு இருமல். அப்ப இருமல் அடக்கிறதுக்கு மாத்திரம் சாப்பிடுறோம், மருந்து சாப்பிடுறோம். அப்புறம் என்ன, கொஞ்ச நாள் கழிச்சு வீசையும் வரும், மூச்சு விட முடியாது, ஏன் விட முடியல, உள்ள சளி அடைச்சிருச்சு, கோபம் அதிகமாயிட்டே வருது, ஆஸ்மா வரும். அப்புறம் என்ன, அதுக்கு மருந்து மாத்திரம் சாப்பிடுவீங்க, அப்புறம் ஆஸ்மா வந்துடும், ஆஸ்மாவுக்கு 10 வருஷம் மருந்து மாத்திரம் சாப்பிடுவீங்க, அப்புறம் டிபி வரும், டிபிக்கு 4 வருஷம் மருந்து மாத்திரம் சாப்பிடுவீங்க, அப்புறம் உங்களுக்கு கேன்சர் அப்படிமாங்க முடிஞ்சு போச்சு. கேன்சர் ஏதாச்சு கேட்டா தெரியாதுமாங்க, கேன்சர் காரணம் என்ன, தும்மல் வரும்போது தும்மா இருந்தா கேன்சருடைய முதல் ஸ்டெப் வைக்கணும், மூக்க
மூக்கில் தண்ணி விடுங்க சிந்தாமல் இருந்தால் கேன்சருக்கு அடுத்த ஸ்டெப் விஷயம் இருக்கும். சளி வந்தால் சிந்தாமல் இருந்தால் மூணாவது ஸ்டெப்பு புரிஞ்சுக்க. அப்போ உடம்புல இருந்த கழிவு வெளியே போகும் பொழுது அதுக்கு நோயின் நாம பேர் வச்சு நாம ஒரு வைத்தியம் பார்த்தோம் பார்த்தீங்களா புத்திசாலித்தனமா, அந்த வைத்தியத்துக்கு பேர் தான் நோய். அப்புறம் உட்காந்துட்டு பெரிய பெரிய நோய் வந்துருச்சு நினைச்சிட்டு நோய் ஒண்ணு தாங்க, அதை உள்ள அமுக்கும் பொழுது வேற டைமென்ஷன்ல வெளியே வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ மூக்கு ஒழுகிறது, தும்மல், சளி, நெஞ்சு சளி, ஆஸ்மா, வீசிங், நிமோனியா, இதுக்கெல்லாம் என்ன வைத்தியம்? சிம்பிள் டெக்னிக். இப்ப நாம ஒவ்வொரு நோய்க்கும் வைத்தியம் கண்டுபிடிக்க போறாங்க. தும்மல் வந்தா என்ன செய்யணும்? தும்மல் வந்தா தும்மணும். மூக்கு என்ன பண்ணணும்? சிந்தனம். இது கூட ஒரு ட்ரீட்மெண்டே கிடையாது, அவ்வளவுதான். சளி வந்தா என்ன பண்ணணும்? சிந்தனம். வைத்தியம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு இதுக்கு இவ்வளவு வைத்தியம். எது நடந்தாலும் எப்ப வைத்தியம் பாக்குறீங்களோ அதை பெருசு பண்றீங்கன்னு அர்த்தம். அப்போ இது சம்பந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் சிகிச்சை எழுதுறீங்களா? சின்ன வெங்காயங்க அதை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். இந்த மாதிரி சொன்ன பாத்தீங்களா, மூக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சின்ன வெங்காயம் நிறைய சாப்பிடுங்க. சாப்பிட்டா சளி வராதான்னு கேட்டா நிறைய வரும், வரும், சிந்தனை தீர்ந்து போயிடும். தீர்ந்து போயிட குணப்படுத்த முடியும். வராம இருக்கிற வைத்தியம் சொல்ல, நான் வெளியே வர்ற வைத்தியம் சொல்றேன். துளசி இலை ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு சாப்பிடலாம். கற்பூர வள்ளி இலை டெய்லி ஒன்று சாப்பிடலாம். மிளகு ரசம் குடிச்சு பாருங்க, டீ சாப்பிட்ற மாதிரி மிளகு ரசம் குடிச்சு பாருங்க. அந்த மூக்கு ஒழுகுது இல்லையா, மிளகு ரசம் குடிச்சு பாருங்க, நல்லா ஒழுகும். நிறைய சிந்துங்க, ஒரு கட்சி வச்சுக்க, தீர்ந்து போயிடும். நுரையீரல சளி தீர்ந்து போனா ஆரோக்கியங்க. அதை உள்ள அமுக்கனா சிகிச்சை கிடையாது, வெளியே வந்தாதான் சிகிச்சைன்னு புரிஞ்சுக்கணும். சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூர வள்ளி இலை, மிளகு ரசம், இது சாப்பிட காரமான இந்த பொருள்களை சாப்பிட்டீங்கன்னா நுரையீரல் இருந்து சளி வெளியே வருமா? சிந்திட்டு போயிட்டு வேலை முடிஞ்சுதா? ஆரோக்கியம் ஆயிடுவீங்க. அடுத்தது வாந்தி. யாருக்காவது இப்ப வாந்தி வருதா? இல்ல, கடைசி எப்ப வாந்தி எடுத்தீங்க? யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது எடுத்திருப்பீங்களா? இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா நைட்டு என்னைக்காவது ஒரு 12 மணிக்கு காரில் போயிருக்கும் போது ரோட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. உடனே சரி ஒரு ரொட்டி சனாய் சாப்பிடலாமா அப்படின்னு போய் பார்த்துருப்பீங்க. அப்போ பழைய மீன் ஏதோ போட்டு கொத்து பரோட்டா கட்டு போட்டு கொடுத்துருப்பான், ஆசை சாப்பிட்ருப்பீங்க. அப்போ அந்த நேரத்தில் உடம்புக்கு சாப்பாடே தேவைப்பட்டிருக்காரு. தேவையில்லாம பழைய மீனில் சாப்பிட்டோன்னு என்ன ஆகும்? மறுபடியும் காலையில் போயிட்டு இருப்பீங்க, நைட்டு கூட ட்ராவல் பண்ணிருப்பீங்க. திடீர்னு என்னாகும்? வண்டியை நிறுத்து, ஏன் வாந்தி வர மாதிரி இருக்குது. என்ன பண்ணுவாங்க? உடனே வண்டி எடுக்கணும், நேரம் ஒரு மெடிக்கல் ஷாப்ல போகும். சார் சார் வாந்தி வர மாதிரி இருக்கு, ஏதாவது மாத்திரை கொடுங்க. வாங்கி போடுறாங்களா? வாந்தி நின்று போச்சா? நான் கேட்கிறேன், வாந்தி ஏன் வந்துச்சு? வாந்தி என்ன புரிஞ்சுக்கங்க, வயிற்றுக்குள்ள ஒரு சென்சார் இருக்கு. வயிறு சும்மா எல்லாத்தையும் கொடுத்தா எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணாரு. வயிறு எப்பவுமே என்ன பண்ணுன்னா, ஒரு உணவு கொடுத்தா இது நல்ல உணவா கெட்ட உணவான்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணோம். அடுத்தது தேவையா தேவையில்லையான ஆராய்ச்சி பண்ணோம். மூணாவது இப்ப ஜீரணம் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணோம். மூணு ஆராய்ச்சி முடிக்குமா? முடிச்சவங்க ஒருவேளை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுருந்தாலோ, தேவையில்லாம சாப்பிட்டுருந்தாலோ, கெட்ட பொருளை சாப்பிட்டுருந்தாலோ, இல்ல உடம்புல காய்ச்சல் இருக்கும் போது, வேற நோய் குணப்படுத்துறதுக்கு தெம்பு இருக்கும் போது, தெம்பு இல்லாத போது, இதை ஜீரணம் பண்றதுக்கு உடம்புக்கு தெம்பு இல்லாத போது சாப்பிட்டுருந்தீங்கன்னா வயிறு எழுதிய பண்ணும், இதை ஜீரணம் பண்றதுக்கு இப்ப நம்ப முடியாதுன்னு சொல்லி அதை தூக்கி வெளியே வீசிடும். நல்லா யோசிச்சு பாருங்க, டெய்லியுமே வாந்தி வருது, இன்னைக்காவது ஒரு நாள் வருது இல்ல, அந்த ஒரு நாள் மட்டும் ஏன் வாந்தி வருது? வயிறு, இந்த சாப்பாடு கெட்ட சாப்பாடு, இதை ஜீரணம் பண்ணா வேஸ்ட். உடம்புல எல்லா உறுப்புக்கும் நோய் வந்துடும் எப்ப முடிவு பண்ணுதோ உடனே என்ன பண்ணும், ஜீரண சுரப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, தைல், பெப்சின், இதெல்லாம் ஜீரணத்துக்கெல்லாம் சுரந்துட்டு இருக்கும். எல்லாரும் ஸ்டாப் பண்ணும் ப்ளீஸ், எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க. யாரும் ஜீரண சுரப்பு எந்த வேலையும் செய்யாதீங்க. என்ன சாப்பாடு சரியில்லை, நான் வேற வேலையை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன வாந்தி சுரப்பு இருக்கீங்களா, அவர் வருவார். இப்ப இன்சார்ஜ் வந்து வாந்தி சுரப்பு வந்துட்டாரு, வந்து என்ன பண்ணுவாரு, ஓகே எல்லாம் ஓகே நிறுத்திட்டீங்களா அப்படின்ட்டு வாந்தி எடுக்கிறக்குன்னு சில பேர் சுரப்பிகள் வேலை செய்யுங்க. ஏன் நைட்டு சாப்பிடும் போது ரெண்டு பரோட்டாவும் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருப்பீங்க,
காலைல வாந்தி எடுக்கும் போது ரெண்டு புரோட்டாவும் பத்து டம்ளர் தண்ணி வெளியே வருதா, மிச்சம் இருக்கிற 8 டம்ளர் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப தண்ணி வேணும்ல. பாருங்க, வாந்தி எடுக்கிறதுன்னு வயிறு முடிவு பண்ணிருச்சுன்னா உடம்புல இருக்கிற எல்லா தண்ணியும் உறிஞ்சுங்க, எல்லா உறுப்புல செல்லுற தண்ணி எல்லாம் உறிஞ்சு வயிற்றுல கொட்டும். அந்த நேரத்துல வாந்தி வர மாதிரி யாருக்காவது இருக்குன்னா அந்த ஒரு மணி நேரத்துல யூரின் போகாதுங்க. யூரின் வழியா போக வேண்டியதெல்லாம் வயிற்றுல ஊத்திடும், ஏன்னா வயிறு தண்ணி வேணும், தூக்கி வெளியே வீசணும். மூத்திரப்பைக்கு போக வேண்டியதெல்லாம் வயிற்றுக்கு வந்து ஒழுக்கணும். ஒழுங்கு என்ன பண்ணும், நாம குண்டு குண்டா சாப்பிட்டுருப்போம், உடம்பு திட்டம் இவ்வளவு பெருசா எப்படித்தான் உடம்பு வந்துச்சேன்னு தெரியல, அதை கட் பண்ணுவாங்க. வாந்தி எடுத்து அது ஜீரணம் பண்ணும், ஏன்னா ஸ்பீடா போகும்போது இங்க தூக்கி மாட்டிக்கூடாதுன்றக்காக கட் பண்ணி வேகமா வழியா வரும்பொழுது தொண்டையெல்லாம் பாதிக்குமல்ல, அதுக்கு லூப்ரிகேஷன் ஆயில் எல்லாம் வேணும்ல, எண்ணெய் எல்லாம் ஊத்தி ரெடி பண்ணி, ஓகே ரெடி பண்ணியாச்சு. எங்க வாந்தி எடுக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போனா நீங்க வாந்தி எடுக்க மாட்டீங்களோ சொல்லி உங்களையே ஏமாத்தி எல்லாம் ரெடி பண்ணி, ரெடி 1 2 3 வயிறு மட்டும் வாந்தி எடுக்காதுங்க. வயிறுல வாந்தி எடுக்க முடியாது, வயிற்று வந்து வாந்தி வெளியே வந்து சாப்பாடு வெளியே வந்துருமா, உடம்பு சப்போர்ட் பண்ணமில்ல, நரம்புகள் மூளை, அப்போ உடம்பு இருக்கிற எல்லா செல்லும் ஒன்று சேர்ந்து சாப்பாட்டை தூக்கி வெளியே வீசுதுன்னா உடம்பு எவ்வளவு புத்திசாலி. நமக்கு அப்புறம்தான் தெரியுது வாந்தி வந்துருச்சுங்கிறது. நாம என்ன பண்றோம், வாந்தி வர மாதிரி இருந்தா போதும் ஓடி மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி வச்சிருப்போம். சில பேர் வச்சிருக்காங்க பேக்ல, ஹேண்ட் பேக்ல எல்லா ஐட்டமும் இருக்கும், எல்லாத்தையும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஜீரணம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல பொருளா போயிருக்கும். அதுவே வேண்டாத்துக்கு வெளியே வீசும் பொழுது மாத்திரை சாப்பிட்டு ஜீர்ணம் பண்ண சொன்னா இப்ப என்ன ஆகும், வாந்தி ஜீர்ணமாயி குடலு நரம்பு சதை கல்லீரல் கணையம் எல்லாத்துக்குள்ளயும் போச்சுன்னா எவ்வளவு பெரிய நோய் வரும் நமக்கு புரியல. நான் நினைச்சுக்கிறோம் நான் வாந்தியை குணப்படுத்திட்டேன் அப்படின்ட்டு மாத்திரை சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கோம். சில பேர் இருக்காங்க வாந்தி வர மாதிரி இருந்தா போதும் எலுமிச்சு பழத்தை மோதிக்குவாங்க பாத்துக்கீங்களா, எலுமிச்சு பழத்தை மோந்தோம்னா வாந்தி வராதாமா, அதுவும் இதுதான். அதே என்ன பண்றீங்க, உடம்பு செய்யற வேலை டிஸ்டர்ப் பண்றீங்க, அதையும் பண்ணக்கூடாது. சரி, வாந்தி வந்தா என்ன பண்ணணும், கொத்த வச்சு உட்காந்து விரல உள்ள விட்டு வாந்தி எடுக்கணும் அவ்வளவுதான், இதுக்கு மேல சிகிச்சையே கிடையாது உலகத்துல. அதான் வருது இல்ல, போயிட்டு போக வேண்டியது தானே. யாரும் மழை வந்தா என்ன பண்ணணும் கேட்டிருக்கீங்களா, என்ன பண்ணுவீங்க, போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி ஒரு மலம் வயிற்று மூலம் எடுக்கிற மலம் நினைச்சுக்கங்க, அது உள்ள வச்சுக்கணுமா, உட்காருங்க விரல உள்ள விடுங்க நல்லா வாமிட்டு வருமா, தண்ணி எடுத்து குடிங்க மறுபடியும் வாமிட்டு வரும், வயிற்று கிளீன் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க, வயிறு நார்மலுக்கு வந்துடும், முடிச்சு போச்சு அவ்வளோதான். அப்போ வாந்தி எடுத்துட்டு வயிறு கிளீன் ஆனவுடனே இந்த எலுமிச்சு மூலம் மோந்து பாக்குறீங்க, மோந்து பாக்குற கிழிச்சு மூலம் இல்லைங்க, வாந்தி எடுத்து முடிச்சுட்டு வயிற்று எம்டி ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனவுடனே எலுமிச்சு பழத்தை ஒரு தண்ணியில பொழிஞ்சு ஒரிஜினல் எலுமிச்சம்பழம் சும்மா அந்த அடைச்சு வச்சிருக்காங்களா பாட்டில் லெமன் போட்டிருப்பாங்க, லெமன் போட்டிருப்பாங்களா ஒன்றும் இருக்காது, இல்லை டேஸ்ட் மட்டும் தான் இருக்கும். அது ஒரிஜினல் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு கல் உப்பு போட்டு கலந்து ஒரு சொம்பு குடிச்சிடணும், இல்லை ஒரு 2 டம்ளர் குடிக்கணும், என்னாகும் அது பிறகு பிறகு வந்துச்சு இல்லையா, வந்து முடிச்சிடும், வயிற்று ஒன்றுமே இல்லை. இப்போ லெமனும் கல்லுப்பும் சேர்த்து தண்ணியில் போட்டு கலச்சி குடிச்சா என்ன தெரியுங்களா,
அது மறுபடியும் அந்த பழைய ஜீர்ண வேலையில ஆரம்பிக்கும். இதை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சோம். பசி எடுத்து என்ன சாப்பிடணும், எட்டு தூணம் மறுபடியும் போயிட்டு நாசி இல்லாமல் கூந்தரக்கூடாது. முதல்ல கஞ்சி, என்ன இருக்குது வயிறு, இப்பதான் ஒண்ணும் இல்லை வயிறு போய் கிடக்கு. முதல் முதல்ல கஞ்சி. இந்த நோம்பு பாருங்க, முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா நோம்பு முடிச்சுன்னு கஞ்சி தான் குடிப்பாங்க. எடுத்துட்டு சிக்கன் எடுத்து சாப்பிட மாட்டாங்க, மட்டன் சாப்பிட மாட்டாங்க, கஞ்சி. அப்ப முதல்ல கஞ்சி, அதுக்கப்புறம் இட்லி, அதுக்கப்புறம் பொங்கல், அதுக்கப்புறம் அப்படியே லைனா போய் அது எங்கேயோ போயிருக்கோம். ஆரம்பத்தில் இருக்குமே நம்ம உடம்பு ஒரு நோய் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கஞ்சிலிருந்து ஆரம்பிக்கணும், அப்பதான் உடம்பு செட் ஆகும். இப்படி யாராவது வாந்தி வரும் பொழுது மாத்திரை சாப்பிட்டு வாந்திய உள்ள வச்சு என்ன ஆகும், ஒரு பத்து நாள்ல உள்ள எல்லா உறுப்புக்கும் பாதிப்பு ஏற்படுமா? இந்த கலி எங்க போகும், குடலுக்கு போகும், இன்டஸ்டைன். ஒரு பத்து நாள் உடனே ஒரு நாள் என்ன தெரியுங்களா, பேதி ஆகும், டிசென்ட்ரி, அப்படியே வயிற்றுல குடிக்கிட்டு போகும். நாம என்ன பண்ணுவோம், ரெண்டு தடவை மூணு தடவை போகும். ஐயோ மூணு தடவை போயிருச்சு, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, மூணு தடவை போயிடுச்சு, அழுதுமா? பேதி மலம் ரெண்டு தடவை மூணு தடவை போனா தண்ணியா போச்சுன்னு வச்சுக்கல, பயம் வருதா இல்லையா? நான் கேட்கிறேன், எதுக்கு பயப்படணும்? ஐயோ 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 போச்சே போச்சுன்னு அடிச்சுக்கிறீங்களே, மானம் போச்சா மறுவாதி போச்சா? மனம் தானே போகுது, போயிட்டு போட்டு அதுக்கே எழுதுறீங்க. டைம் பார்த்து சாப்பிடுறீங்களே, டைம் பார்த்து போயிருக்கீங்களா? ஐயோ ஒரு மணி ஆச்சு சாப்பிடுறீங்கல்ல, ஒரு மணி ஆச்சு லெட்டர் போயிருக்கீங்களா, மனம் போயிருக்குமா? உள்ள இன்கமிங் மட்டும் தான் நம்ம வேலை, அவுட் கோயிங் உடம்போட வேலை. யாருக்கு தெரியுமா அந்த மாதிரி தண்ணியா பீச்சிட்டு போவோம்? பத்து நாளா ஒழுங்கா போகலன்னா ஒரு நாள் போகும், ஒழுங்கா போறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் போகாது, உடம்பு பார்த்துக்கிட்டே இருக்கும். என்ன இது, பத்து நாள் ஆச்சு இன்னும் உள்ள கப்புன்னு அடைச்சிட்டு இருக்குது, இனிமேலும் விடக்கூடாதுன்னு உடனே பார்த்து ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்த வயிற்றால போகுது இல்லைங்களா, பேதி ஆகுது. அதுக்கு ஒரு சுரப்பிக்கு, பேதி சுரப்பின்னு இருக்குங்க உடம்புல. உடனே சயின்டிபிக் நேம் கேட்காதீங்க, நமக்கு என்ன அது சுரப்பிருக்கலாம், அந்த வேலை அவ்வளவுதான். அந்த சுரப்பி என்ன தெரியுமா, குடல்ல வந்து லூப்ரிகேஷன் ஆயெல்லாம் ஊத்தி அவான வாயு பிராணவாயு அப்ளை பண்ணி அங்க இருக்கிறதெல்லாம் நோண்டி விட்டு சுரண்டி விட்டு எல்லாம் கிளீன் பண்ணி மூத்திர வழியா போற தண்ணி எல்லாம் எடுத்து இதுல அனுப்புங்க. நல்லா செக் பண்ணி பாருங்க, வளரமா கட்டியா வந்துருச்சு, இப்ப திடீர்னு தண்ணியா வருது. அப்ப மூத்திர போற தண்ணியில வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம், உடம்பு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தா மூத்திர நீங்க ஊத்துக்குமா? மூத்திர தப்பா நினைச்சுக்காதீங்க, அது தண்ணி அவ்வளவு. அதை பொறுத்தவரைக்கும் உடம்பு பொறுத்தவரைக்கும் தண்ணி, ஒரு ஃபேக்டரி நடக்கிற வேலை மாதிரி வச்சுங்களேன், தண்ணி தவிர போகணும், டைப் பண்ணது இல்லையா? நீங்க நினைச்சா மூத்திர போற இடத்துக்கு விட முடியுமா, நம்ம நினைச்சா? ஆனா உடம்பு நினைச்சா முடியும், தண்ணியை ஊத்தி குடிச்சு தள்ளி விடுதல்ல. யாருக்கெல்லாம் திடீர்னு அந்த மாதிரி போகுது என்ன தெரியுமா, ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆடி தள்ளுபடி. அது ரொம்ப வருஷம் சொல்லுவாங்க, சில தடவை ஃபேக்டரி அவுட்லெட் போட்டு வித்துட்டு இருப்பாங்க, ரொம்ப வருஷம் விற்காத பொருள் எடுத்து பண்ணுவாங்க, ஆஃபர்ல கொடுப்பாங்க, அது மாதிரி ஆஃபர்ல போயிட்டு இருக்காங்க. வந்தா போயிட்டு வாங்க, இதுக்கு எங்க பயப்படுறீங்க? ஒண்ணு என்னைக்குமே குடலு பயிரெல்லாம் வெளியே வந்து விழுந்தே கிடையாது, மனம் மட்டும்தான் போங்க, ரெண்டும் போகாது. ஒழுங்கா போடுங்க, அப்படித்தான் வரணும். அது நாமளும் போறதில்ல, அது போனது விடல. உடனே ஒரு டாக்டர் டாக்டர் எனக்கு வருது வருதுன்னா வரத்தான் செய்யும், மாதிரி சாப்பிட்டு நின்று வச்சு என்ன பண்ணீங்க, களிய உடம்புல வச்சுட்டீங்க, நல்லா சேர்த்து வச்சுக்கீங்க, இப்படி இருக்கும் உடம்புக்குள்ள. இப்ப களி அதிகமாயிருச்சா, மலம் தான் வந்துட்டு போகணும்ல. அதனால இனிமேல் யாருக்காவது மலை போற மாதிரி இருந்தா குழந்தைக்கு ரெண்டு தூரம் போச்சுன்னா பயப்படுறாங்க, பயப்படாதீங்க, ஒண்ணு இல்ல, உள்ள போனது வெளியே வருது. இனிமேல் யாருக்காவது அந்த மாதிரி போச்சுன்னா பயப்படாதீங்க, அது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்ன தெரியுமா, ஒரு சொம்பு தண்ணியில பனக்கருப்பட்டி, அச்சு வெள்ளம், உருண்ட வெள்ளம், அதாவது ஒயிட் சுகர் இருக்கு இல்லைங்களா, அதை தவிர எந்த சுகராவது போட்டுக்கோங்க, ஒயிட் சுகர் மட்டும் போடக்கூடாது. பனங்கருப்பட்டி, அச்சு வெள்ளம், உருண்ட வெள்ளம், நாட்டு சக்கரை அப்படி சொல்றாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரௌன் சுகர், ப்ரௌன் சுகர்னா வேற என்னமோ இல்லை, நான் சொல்ற ப்ரௌன் சுகர் வேற, நீங்க வேற ஏதாவது ப்ரௌன் சுகர் போட்டு குடிச்சிட்டு போறீங்க. ப்ரௌன் சுகரை போட்டு கலந்து கல் உப்பு அதையும் போட்டு கலந்துக்கணும், ஒரு சொம்புல எடுத்து குடிச்சிடணும். ஏன் தெரியுமா, உடனே கேட்பீங்க, ஏங்க இந்த மாதிரி குடிச்சா நின்று போயிருமான்னு, நின்று போகாது, நல்லா வரும். நான் நிறுத்துற கைடியா கொடுக்கல, நல்லா வர கைட்டியா கொடுத்துருக்கேன். ஏன் நல்லா வரணும், நாலு ரூபா போயிட்டு இருக்கு வரும், அப்பா நாலு ரூபா போயிட்டு வந்துட்டேன் டயர்டுன்னு சொல்றீங்களா, அந்த டயர்டுக்கு தான் கொடுக்கணும் தவிர நிறுத்தற கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு சம்பந்தி தண்ணி குடிச்சா என்ன தெரியுமா, மறுபடியும் போயிட்டு வருவீங்க, டயர்ட் இருக்காது.
எட்டு முறை போயிட்டு வந்தாலும் தெம்பா எட்டு முறை போனு சொல்றீங்க, அது அந்த தெம்புக்கு தான் கொடுக்கறது, நிறுத்தல் கொடுக்கறது இல்ல. உடனே குடிச்சு முடிச்சு ஏன் நிக்கலாம் யோசிக்க கூடாது, வரும். அப்போ நமது உடம்புக்கு என்ன தெரியுமா வேணும், தண்ணி, சுகர், சால்ட், அவ்வளவுதான். டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஆகாம இருக்கணும். அதுக்கு என்ன வேணும் உடம்புக்கு, அப்பெல்லாம் வேற ஒண்ணுமே வேண்டாங்க, சர்க்கரை, உப்பு, தண்ணி மூணை கொடுத்தீங்கன்னா என்ன தெரியுமா, சந்தோஷம் உடம்பு என்ன அப்பா ஆனா நமக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி இன்னொரு முறை போகும். வாங்க குடிங்க, போங்க, வாங்க குடிங்க, அளோ இப்படியே குடிச்சு குடிச்சுட்டு போயிட்டு இருந்தா எவ்வளவு தூரம் போறதுன்னு கேட்டா ஒரு அளவு இருக்கு, நல்லா செக் பண்ணி பாருங்க. மலம் போயிட்டு இருக்கும் பொழுது, பேதி ஆகும் பொழுது மூத்தலம் வராது, வந்தா ரொம்ப கம்மியா இருக்கும், அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் அந்த தண்ணியிலே போயிட்டு இருக்கா, இப்படி குடிங்க போங்க குடிங்க போங்க திடீர்னு ஒரு சம தண்ணி குடிப்பீங்கல்ல, போய் பார்த்தா மலம் வராது, மூத்திரம் வெள்ளையா நிறைய போகும். அப்பவே புரிஞ்சுக்கலாம், யோசிச்சு பாருங்க எவ்வளவு புத்திசாலியா இருந்தா கரெக்டா அங்க போறதை நீங்க ட்ராக் பண்ணி மாத்தி விடுதா, மூத்திரம் வந்துருச்சா, மூத்திரம் நிறைய போயிருச்சுனாவே வேதி ஆகிற வேலை முடிஞ்சிருச்சுனும். உடனே என்ன பண்ணணும், அதை குடிக்கிற நிறுத்திடும். ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் சும்மா இருப்பாங்க, பழக்கம் போல மறுபடியும் ஒரு லெமன் இல்ல கஞ்சி ஆரம்பிச்சு அப்படியே போய் அப்படி போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு முறை வயிற்று கிளீன் பண்ணா எதுக்கு அப்பண்டிக்ஸ் வலிக்குது, எதுக்கு இங்க கிளம்பியா வருது, அப்பண்டிக்ஸ் என்ன கழிவுகள் அதிகமாயி அதிகமாயி அங்கிருந்து அப்பண்டிக்ஸ் இண்டிகேட் பண்ணுது, ஹலோ கழிவு அதிகமாயிடுச்சுன்னு கத்துது. நாம என்ன ஏ கத்தாயா நீ உன்னே அறுத்துட்டா எழுதுவோம் அப்பண்டிக்ஸ் ஆபரேஷன். அப்புறம் அழுக என்னது உடம்பே அழுகி போகும், கழிவு அதிகமாயிடுச்சுன்னு கத்தர ஊருக்கு எடுத்தா நல்லதா கெட்டதா, ஹிரண்யம் ஏன் வருது, குடலி தூண்டு இருக்கணும், கழிவு அதிகமாயி அதிகமாயி இந்த பெரிட்டோனியம் ஜவ்வு இருக்குங்க, அந்த ஜவ்வுக்கு மேல குடல் இருக்கும். நாம என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு சாப்பிட்டு கழிவு அதிகம் பண்ணி குப்பை மாறி என்ன பண்ணுவோம், அப்படி குடலை பெருசு பண்ணுவோம். இந்த ஜவ்வு என்ன பண்ணுவோம், ஒட்டஞ்சிடும், குடல் இறங்கிடும். அப்புறம் உட்காந்துட்டு குடல் இறக்கம், எனக்கு ஹிரண்யம் வந்துச்சு, என்ன பண்ணலாம், கழிவு ஒழுங்கா வெளியே போனா எதுக்கு கிரண்யா வருது, சரி குடல் இறக்கமே வந்துருச்சு இனிமேலும் கழிவு ஒழுங்கா போற பண்ண மாட்டீங்களா, என்ன பண்ணுவீங்க ஆப்ரேஷன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கழிவான குடலை தூக்கி ஒரு மெஸ் வச்சு அடைச்சு கொடுத்துருவா, முடிஞ்சு போச்சு. அதனாலும் இன்னொரு ஒரு ஆறு மாசம் மறுபடியும் கழிவு அதிகமாகுமா, உடச்சிக்கும். நான் நாலு முறை இரண்டையும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், அப்ப என்ன அர்த்தம், நாலு முறையும் புரியலன்னு அர்த்தம், கழிவை வெளியே இருக்கும்போது சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேதியாகும் பொழுது சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதில்ல, என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் ஒரு பர்மிஷன் வாங்கணும் ஆஃபீஸில், அவ்வளோதானே. எது நடந்தாலும் நம்ம உடம்புக்கு சப்போர்ட் பண்ணுற வேலையை தாங்க பார்க்கணும், நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்டர்ப் பண்ணுற வேலையே பார்த்துட்டு இருக்கோம். இப்படி யாராவது மலம் வேதியாகி போகும்பொழுது மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஸ்டாப் பண்ணினா தெரியுமா, ஒரு 30 நாள் 60 நாள்ல மூக்கு வழியாகவும் போகல, வாய் வழியாகவும் போகல, அது வழியாகவும் போகல, எது வழியா போறதுன்னு தெரியாம கடைசியா என்ன தெரியாம பண்ணும், காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு ஃபீவரை உண்டு பண்ணும். காய்ச்சல்னா என்ன, ஃபீவர்னா என்ன, காய்ச்சலுக்கு காரணம் மூணு. ஒன்னு, உடம்பில் கழிவுகள் அதிகமானா இந்த கழிவுகளை தூக்கி வெளியே வீசுற ப்ராசஸுக்கு பேர் காய்ச்சல். ரெண்டு, உடம்பில் நோய் கிருமிகள் உள்ள புதுசா உள்ள போனாலோ இல்ல ஏற்கனவே கிருமிகளுடைய பாதிப்பு அதிகமானாலோ உடம்பில் உள்ள கிருமிகளை, பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகளை கொலை செய்வதற்காக எடுக்கிற ஒரு ஆக்சனுக்கு பேரு காய்ச்சல். மூணு, உடம்புல ஏதாவது உறுப்புக்கு நோய் வந்தா அந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு எடுக்கிற ஆக்சனுக்கு பேரு காய்ச்சல். நாம இப்ப கொஞ்சம் காய்ச்சலை பத்தி கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் பார்த்தாங்க. உடம்புல கழிவுகள் அதிகமானது என்ன பண்ண தெரியுமா, படுத்து போடுறது இல்ல, காய்ச்சல் வருது இல்ல, நாலு நாள் ரெண்டு நாள் படுத்துருக்கீங்களா, ஐயோ ஒண்ணுமே முடியல தலைவலிக்குது என்ன பண்றது, படுத்துறீங்களா, அப்ப என்ன சொல்றாங்க, படுங்க சொல்றாங்களா, ஏன் நீங்களே படுக்காம இருந்தா காய்ச்சல் வந்து உங்களை படுக்க வைக்குது, ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்தா அதே காய்ச்சல் வருது, படுத்தாகும் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, உடம்பு என்ன பண்ணும், எல்லா கழிவு நீக்குமா, பாருங்க காய்ச்சல் வந்து படுக்கும் பொழுது
வாந்தி வருதா, மூக்குல சளி வருதா, பேதி ஆகுதா, இதுக்கு வேற காய்ச்சல். நாமளா மூணு வழியும் அனுப்பாம இருக்கும் பொழுது காய்ச்சல் இருக்கிறவங்க படுத்து போட்டு இருக்கிற கழிவு எல்லாம் தூக்கி வெளியே வீசுது. நாம என்ன பண்ணுவோம், காய்ச்சல் வந்தா இதை குணப்படுத்துறது எப்படின்னு டெக்னிக் யூஸ் பண்ணி சீக்கிரம் என்ன பண்ணுவோம், அதை கழிவை ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே ஆபீஸ் போயிடுறோமா. இப்படி மூக்கு வழியா வர்றத உள்ள வச்சு, வாய் வழியா வர்றத உள்ள வச்சு, வைத்தல போறத உள்ள வச்சு காய்ச்சல் வந்துருச்சா. காய்ச்சல் என்ன, ஃபீவர் எடுத்து பார்க்கலாம். ஃபீவர் என்னன்னா நமது உடம்புல ஒரு நோய் கிருமி உள்ள போச்சுன்னா, கழிவு அதிகமாச்சுன்னா, நோய் வந்ததுன்னா அதை குணப்படுத்துற வைத்தியத்துக்கு பேர் தான் ஃபீவர், காய்ச்சல். ஒரு நோய் கிருமி நம்ம உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா உடம்பு எதுவே பண்ணும், நாலு விதமான ஆக்ஷன் எடுக்கும். ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரி. ஹெல்பர் என்ன, ஒரு நோய் கிருமி உடம்புக்குள்ள போனோம்னா நம்ம உடம்பு என்ன பண்ணும், சொன்ன மியூக்கஸ் சளி, முதல் முதல்ல ஒரு நோய் கிருமிக்கு மேல அந்த போர்வை சளிங்கிற போர்வை போத்தி விட்டுரும். எதுக்கு, இந்த நோய் கிருமியால உடம்புக்குள்ள எந்த நோய் வரக்கூடாதுங்கிறதுக்காக சளிங்கிற போர்வையை போத்தி விட்டு இந்த சளி எதுவே பண்ணும், நோய் கிருமிய மூக்கு வழியா வெளியே வந்து சளியா சிந்த வைக்கும். காய்ச்சல் வர்றதுக்கு முன்னால முதல்ல சளி பிடிக்குதா, ஏன் முதல் முதல்ல நோய் கிருமிய சளி வெளியே எடுத்துட்டு போற முயற்சி பண்ணுது. சளி வந்து சிந்திட்டா யாருக்கும் காய்ச்சல் வரவே வராதுங்க. நாம என்ன பண்றோம், இழுக்கிறோமா, இந்த சளி உள்ள போய் அந்த நோய் கிருமி உடஞ்சு போய் அது நோய் உண்டு பண்ணிடுது. ஒரு சில நோய் கிருமிகள் சளி போர்த்தணும்னு செத்து போயிடும். ஒரு சில நோய் கிருமிகள் சளி போர்த்தி அப்படியே மெதுவா வெளியே கொண்டு வந்து மூக்குள்ளே சளி சிந்தது இல்லையா, வெளியே போயிடும். ஆனா ஒரு சில நோய் கிருமிகள் பயங்கரமான வீரியமான நோய் கிருமி, என்ன பண்ணும், சளியை தூக்கிட்டு உள்ள ஓடும். சளி பயப்படும். நான் சொல்றது சொல்றதெல்லாம் சும்மா தமாசெல்லாம் இல்லைங்க, அலோபதியில் இருக்கிற முதல் படிப்பு தான். எல்லா டாக்டரும் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். நோய் கிருமி சளி கவர் பண்ணோம்னா அந்த சளி உள்ள போகுது, நோய்க்கு தூக்கிட்டு ஓடுது, சளி இன்ஃபார்ம் பண்ணுது எனக்கு பயமா இருக்குது, நான் தூக்கி இவன் வெளியே வீசலாம் பார்த்தா இவன் உள்ள ஓடிட்டு இருக்கான், காப்பாத்துங்க. அப்பத்தான் இந்த சளிக்கு பேரு ஹெல்ப் பண்ணுங்க, மருந்து, அது ஒரு மருந்து. உடனே கில்லர் தயாராகும். கில்லர்னா என்ன, கொலை பண்றது. யார் கொலை பண்றது, சளிக்குள் இருக்கிற கிருமிய. சளி நோய் இல்ல, சளிக்குள் இருக்கிற கிருமிதான் நோய். உடனே நம்ம உடம்பு இல்லையா, தைமஸ் சுரப்பி, மண்ணீரல், ஸ்பிளின், தைமஸ் கிளாண்ட், லிவர், கிட்னி, போன் மேரோஸ், இவங்க தான் நம்ம உடம்புல இருக்கிற டாக்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வட்ட மேஜ மாடாறு போட்டு யோசிச்சு நல்லா கேட்டுக்கங்க, அந்த நோய் கிருமியை கொலவுன்றதுக்கு எந்த மருந்தை அப்ளை பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஒரு மருந்து மாத்திரை எடுங்க, ஒரு டப்பா எடுங்க, அது எழுதிருக்கு இல்லையா, இதுல கால்சியம் அயன் சோடியம் புரோட்டீன் இருக்கு எழுதியிருக்கா, ஒரு ஒரு நிறைய பொருளோட காம்பினேஷன் தானே ஒரு பொருள். அப்புறம் மருந்து மாத்திரை என்ன, சில பொருள் காம்பினேஷன். இந்த உடம்பு என்ன பண்றது, லிவர் என்ன பண்றது, இந்த நோய் கிருமியை கொலை பண்றதுக்கு என்ன மருந்து வேணும்னு சொந்தமா உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஃபார்முலா எழுதுங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலி நம்ம உடம்பு இருக்கிற லிவர் தாங்க, அது நம்ம உடம்பு தான். எவ்வளவு ஞானம் இருந்தா நோய் கிருமியை கொலை பண்றதுக்கு என்ன மருந்து வேணும்னு சொந்தமா யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி ஃபார்முலா எழுதும். ஃபார்முலானா என்ன, உங்க வீட்டு சமையல் ரூம்ல எல்லா பொருளும் இருக்கா, இந்த அம்மா கூட சமையல் பண்றாங்க, நீங்க கூட ஏன் சமையல் பண்ணல, அதே பொருள் இருக்குல்ல, அதே ஸ்டவ் இருக்குல்ல, சமையல் பண்ண வேண்டியது ஏன் பண்ணல, உங்களுக்கு ஃபார்முலா தெரியாது. ஃபார்முலானா பயப்படாதீங்க, ஒரு சட்னி வைக்கிறத ஃபார்முலா வேணும், எந்த பொருளை எவ்வளவு போடணும், எதை முதல்ல போடணும், எதை ரெண்டாவது போடணும், எப்படி கலக்கணும், இது தெரியுமா இல்லையா, இல்லையா சட்னி ஒழுங்கா இல்ல. அப்போ இந்த நோய் கிருமியை சாகடிக்கிறதுக்கு என்ன மருந்து வேணும், அதுல என்ன கால்சியம் அயன் சோடியம் மெக்னீசியம் ஜிங்க் ஆர்சனிக் பாஸ்பரஸ் இதெல்லாம் எவ்வளவு வேணும், இதை எப்படி கலக்கணும், என்ன ஹீட்ல கலக்கணும்,
அப்ப என்ன மருந்து கிடைக்கும், அந்த மருந்து ஊத்துனா நோய்க்கிறீங்க சாகும்னு சொந்தமா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க இந்த உடம்பு கண்டுபிடிச்சிருச்சா, அந்த மருந்துக்கு பேர் தான் கில்லர். இது எப்படி நம்ம யோசிக்கிறீங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போலீஸ்காரர் துப்பாக்கி எடுத்துட்டு ஒரு தீவிரவாதி போய் சுட போறாருன்னு வச்சுக்கோங்க. நமது உடம்புல எப்பவுமே நோய்க்கு நெகிதறிவா இருக்கும், ஜாயிண்ட்ல தான் இருக்கும் ஜாயின்ஸ். ஒரு பைப்ல பைப் அறுத்து பாருங்க, வீட்டுல தண்ணி பைப் இருக்கு இல்லையா, அதை அறுத்து பாருங்க, குப்பை எங்க இருக்கும், எங்கெங்கெல்லாம் பைப் திரும்புதோ அங்கெல்லாம் குப்பை இருக்குமா. அந்த மாதிரி நமது உடம்புல ஜாயின்ஸ்ல எல்லாம் அந்த நோய்க்கிருமி இருக்கும். நம்ம உடம்பு என்ன பண்ணும், ஆராய்ச்சி பண்ணுவோம், இந்த ஜாயின்ட்ல 5000 நோய்க்கிருமி, இங்க 3000, இங்க 200, இங்க 10, இப்படி கணக்கு போட்டு நல்லா கேட்டுக்குங்க. இதெல்லாம் கேட்டா ஆச்சரியமா இருக்குங்க, இங்க 500 கிருமி இருந்தா 500 கில்லர் சப்ளை பண்ணும் நம்ம உடம்பு. கரெக்டா கணக்கு போட்டு ஒவ்வொரு நோய்க்கிருமிக்கும் ஒரு கில்லருங்க. கில்லருங்கிறது மருந்து, அந்த நோய்க்கிருமி குழந்தை மருந்து, அது ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன். கரெக்டா கணக்கு போட்டு அனுப்புதா, இது போய் எல்லாத்தையும் அடிச்சு குணப்படுத்துதா. இப்ப என்னாச்சு, சளிக்குள்ள நோய்க்கிருமி இருக்கு, கில்லர் போய் பண்ணது துப்பாக்கி எடுத்து சுட்டு அதை சாவடிச்சிருச்சு. கில்லருக்கு ஒரு கெட்ட பழக்கங்க, கிருமி செத்ததுக்கு அப்புறம் இது சுட்டுக்கிட்டே இருக்கும், கிருமி செத்து போச்சு கில்லர் சுட்டே இருக்கும். நம்ம உடம்பு என்ன பண்ணும், எப்ப கிருமி செத்து போச்சோ இந்த கில்லர் போச்சு பத்தியா போலீஸ்காரரு, அவரை சப்ரஸ் பண்றதுக்கு இன்னொரு மருந்து இருக்கும், இதுக்கு பேரு சப்ரசர். முதல்ல ஹெல்ப்ருங்கிற சளி, முதல்ல நோய்க்கிருமி உள்ள வருது, ஹெல்ப்ருங்கிற சளி போகுது, அதுக்கப்புறம் கில்லருங்கிற மருந்து போகுது. நோய்க்கிருமி கொலை பண்ணவுன்ன கில்லரை சாகடிக்கிறது ஒரு மருந்து சப்ரசர். முடிஞ்சிருச்சா, இந்த 4 வேலை முடிஞ்சோடன உடம்பு ஃபுல்லா கழிவா இருக்குமா, களி இருக்கும், நோய்க்கிருமி இருக்கும், சளி இருக்கும், செத்து போன கில்லர் இருக்கும், சப்ரசர் இருக்குமா, இது வெரி ரீசனுமா. இதுக்கு தான் ஒரு ஒரு டயரியம், ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம் படுத்து பாருங்க, கடைசியா முடியும் பொழுது வயிற்றால போகுமா, அப்புறம் ஃபீவர் சரியா போகும். ஏன் வயிற்றால போகுது, இதெல்லாம் வெளியே வரும் வயிற்றால போகுது. ஹெல்பர், கில்லர், சப்ரசர், 3 வேலை முடிஞ்ச உடனே 4வது வேலை மெமரி. மெமரின்னு என்னன்னா, நமது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும் ஒரு ரெக்கார்ட் இருக்கும். என்ன ரெக்கார்டு, நான் ஒரு கிருமியை பார்த்தேன், அது மோசமான கிருமியா இருக்குது, சளிக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்குது, சளி குடிச்சு உள்ள போகுது, அப்புறம் கில்லர் ஃபார்முலா, கில்லரை குணப்படுறதுக்கு சப்ரசர் ரெக்கார்டு எழுதி வச்சிருக்கா. இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பதிவாயிருங்க, நமது உடம்பு ஃபுல்லா பதிவுகளா இருக்குது. டிஎன்ஏ ஆர்என்ஏல நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நமக்கு நோய்க்கு வந்துச்சு இல்லையா, நோய் வரும்பொழுது எப்படி குணப்படுத்துச்சுங்கிற ரெக்கார்ட்ஸ் ஒவ்வொரு மனிதனோட சொல்லியிருக்குங்க. இந்த ரெக்கார்ட்ஸ் தான் இந்த சீம்பால் சொல்லுவாங்க பாத்தீங்களா, மாட்டோட சீம்பால் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த ஐயப்பனை பத்தி பேசும்போது ஐயப்பன் வந்து அம்மா படம் செல்லுன்னு அவரோட புளிப்பாகன்னு சொன்னாங்கன்னு, இதெல்லாம் என்ன தெரியுமா, தாய்ப்பால் தான் ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் மூலமாக இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வாங்க, அதுவும் முதல் முதல்ல பால் வருது இல்லைங்களா, அதுல தான் மொத்த ரெக்கார்ட்ஸையும் தாய்ப்பால் மூலமாக ஒரு குழந்தைக்கு கன்வே பண்ணுது. இதுக்கு பேரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு பேருங்க, டிஎஃப்னு சொல்லுவாங்க. ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரி, 4 வேலை முடிஞ்சதா. இந்த 4 வேலை முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு டயரியா, அப்புறம் நோய் குணமாகும். இப்போ இது நோய் இல்லை, ஃபீவர் இஸ் நாட் அ டிசீஸ்ங்க. ஃபீவர்ங்கிறது உடம்பு குணப்படுத்துற வைத்தியம். எந்த டாக்டராவது எங்கிட்ட வந்து ஃபீவர்ங்கிறத டிசீஸ்னு சொன்னா நான் அவரை டாக்டரே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடம்பு வந்து ஃபீவர்லாம் பண்ணாதுங்க, அந்த ஃபீவர் நல்லதுக்கு தான் பண்ணுது. சரி, ஃபீவர் வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணுது உங்களுக்கு, நான் கசக்குதா, ஏன் கசக்குது, இப்ப எல்லாரும் சாப்பாடு கொடுத்தா ஒழுங்கா சாப்பிடுவீங்களா, ஃபீவர் இருக்கு சொல்லுவீங்க, எனக்கு நாக்கு ஒண்ணுமே பிடிக்கலன்னு சொல்றீங்களா,
உடம்பு ஒழுங்கா தான் இருக்கு. என்ன சொல்றது, உடம்பு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கு, நமக்கு அந்த பாசம் புரியல. அது தெளிவா சொல்லுது சாப்பிடாதான் இருக்கு. நான் கஷ்டம் என்ன பண்ணணும், சாப்பிட கூடாது. நீங்க ஒண்ணு பெருசால யாருமே கத்துக்கலாம் வர வேண்டாங்க. உடம்பு வேண்டாம் சொல்றது விட்டுட்டு போக வேண்டியதானே, எதை சாப்பிட்டாலும் பிடிக்க விட்டுட்டு போக வேண்டியதானே. எழுந்திரி விட்டுட்டு போனோம், நல்லா புரிஞ்சுக்கங்க. யாருக்காவது காய்ச்சல் வந்தா நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பாயா செஞ்சு கொடுக்கணும். எங்க வீட்டுல குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குங்க, ஹாப்பி ஃபீவர் அப்படி கொடுத்துட்டு வரணும். ஆனா குழந்தைங்க மட்டும் கொடுக்க கூடாது. எப்ப தெரியுமா காய்ச்சல் வரும், நாலு நாள் காய்ச்சலுக்கு படுக்கிறதா உடம்பு முடிவு இருந்துச்சுன்னா, உங்க உடம்புல நாலு நாள் காய்ச்சலை தாங்குற அளவுக்கு உடம்புல எனர்ஜி ஸ்டாக் இருந்தால் மட்டும்தான் காய்ச்சல் வரும். அதை புரிஞ்சுக்கிட்டா இருக்கேன். ஒருத்தருக்கு காய்ச்சல் வருதுன்னா நீங்க பெருமைப்படலாம், அந்த கெப்பாசிட்டி இருக்கணுங்க. சில பேர் பாத்துக்கீங்களா நல்லா குண்டா இருப்பாங்க, பாத்துக்கீங்களா ரொம்ப குண்டா இருப்பாங்க. கேட்டு பாருங்க, கடந்த 15 வருஷமா எனக்கு காய்ச்சலே வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, காய்ச்சல் வரல கூட உடம்பு தெம்பு இல்லை அவங்களுக்கு எல்லாம். ஒரு நாள் படுப்பாங்க, எந்திரிக்கவே மாட்டாங்க, அப்படியே ஒல்லியாயிருவாங்க. மிகப்பெரிய நோய் மட்டும் தான் சாதாரண நோயில வராது. ஏன்னா ஒரு காய்ச்சல் வரல கூட உடம்பு தெம்பு இல்லை. நல்லா கேட்டுங்க, நோய் கிருமி இவ்வளவு இருக்கு, நோய் எதிர்ப்பு தன்மை இவ்வளவு இருக்கு, உங்களுக்கு காய்ச்சல் வராது. நோய் இவ்வளவு இருக்கு, இம்யூன் இவ்வளவு இருக்கு, காய்ச்சல் வராது. ஒண்ணுமே ஆகாதுன்னு முடிவு பண்ணா மட்டும்தான் காய்ச்சல் வரும். நாக்கு கசக்குது, அப்ப என்ன பண்ணணும், சாப்பிட கூடாது. டயர்டா இருக்கு, அப்ப என்ன ரெஸ்ட் எடுக்கணும். பேசவே முடியல, பேசாதீங்க. டிவி கேட்டா, டிவியோட சவுண்ட் கேட்டா கோவம் வருது. டிவி ஆஃப் பண்ணுங்க, செல்போன் ரிங் அடிச்சா கோவம் வருது. ஆஃப் பண்ணுங்க. நீங்க யாரையும் கத்துக்கலாம் வேண்டாங்க, சொல்லுதா உடம்பு சொல்லுதா இல்லையா. இப்ப சாதாரணமா டேப் ரெக்கார்ட்ல நிறைய பாட்டு நல்லா சவுண்டா வச்சு கேட்கறீங்க, நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா உங்களுக்கு. காய்ச்சல் வரும்போது யாருக்காவது பாட்டு கேட்கணும்னு தோணுதா, என்ன அர்த்தம், பாட்டு கேட்காதேன்னு சொல்லுது, போன் பேசாத, படு ரெஸ்டுன்னு சொல்லுது. இதுக்கு கண்டுபிடிக்கணும், இதுல பெரிய ஆராய்ச்சி. காய்ச்சல் வந்தா எதிரியா போனோம், முதல்ல படுக்கணும், கண்ணை மூடணும். ஏன் தெரியுமா, நமது உடம்புலயே அதிக சக்தி செலவாகிறது கண்கள் மூலமாகத்தான். ஒரு கம்ப்யூட்டர்ல மானிட்டர் இருக்கு இல்லையா, ஸ்கிரீன் சேவர் என்ன பண்ணுவாங்க, முதல்ல மானிட்டர் ஆஃப் பண்ணுவாங்க. எதுக்கு, கரண்டை மிச்சப்படுத்துருக்கு. கரண்ட் மானிட்டர் தான் அதிக கரண்டை செட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம உடம்புல கண்ணுக்கு அதிக பவர் வேணும். கண்ணை மூடி பாருங்க, கண்ணின் மூலமா செலவாகிற சக்தி உடம்புக்குள்ள செலவானாவே எல்லா நோய் குணமாயிருக்கேன். தியானம் பண்றவங்களுக்கெல்லாம் ஏன் நோய் குணமாகுது, கண்ணை மூடி உட்காந்த போதுங்க, பவர்லாம் உடம்புல செலவாகும். அப்ப உடம்பு சொல்லுது, கண்ணை மூடு, நீ கண்ணை எதையும் பார்க்காத, பார்த்தா எனர்ஜி லாஸ், அந்த எனர்ஜி இருந்தா நோய் குணப்படுதா இருக்கு. கண்ணை மூடுங்க, படுங்க, ரெஸ்ட் எடுங்க. ஃபோம் பெட்ல படுக்க கூடாதுங்க. இந்த ஃபோம் பெட்ல படுத்தாவே எல்லா நோயும் போகும். இலவ பஞ்சு பருத்தி பஞ்சுதான் படுக்கணும், இல்ல பாய் கோரப்பாய் சாதாரண பாய் நைலான் பாயில படக்கூடாது, பிளாஸ்டிக் பாயில படக்கூடாது. அது உடம்பு இன்னும் உஷ்ணம் பண்ணி நோய் அதிகம் பண்ணும், உடம்பு கெடுதல். ஒரு சாதாரண பாய் வாங்கி மேல பெட்ஷீட் வச்சு படுத்துக்கணும், அவ்வளவுதான். கண்ணை மூடணும், ரெஸ்ட் எடுக்கணும், உடம்பு கிட்ட பேசணும். என்ன பேசணும், ஏய் ப்ளீஸ், உடம்பு அதிகம் இருக்கு, எனக்கு தெரியும், என்னோட நீ புத்திசாலி, நீ என் நோயை குணப்படுத்த அக்கறை இருக்கு, நீ அந்த நல்ல காரியம் தான் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் பண்ணி ரிலீஸ் பண்ண சொல்லி சாப்பிடுறது பாருங்க, சீக்கிரமா குணப்படுத்திருங்க. இது எப்படி தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எல்லா குழந்தைகளும் காலையில் சீக்கிரமா கழிச்சு பாத்துக்கீங்களா, மத்த எல்லா நாளும் நல்லா தூங்கிட்டு இருப்போம். இந்த லீவ் நாள்ல பாருங்க, குழந்தை சீக்கிரம் வந்து ஆடிட்டு இருக்கோம். நாமளே பாருங்க, என்னைக்கு லீவ் நாளோ அன்னைக்கு உடல் சீக்கிரம் வந்து சொல்றோம், உடம்பு தெம்பா இருக்குல்ல, ஆபீஸ் போகும்போது ஏன் தெம்பு இல்ல, ஏன்னா நம்ம காலையில ஆபீஸ் போகணுமா அப்படின்னு நினைச்சிட்டு படுத்தோமே நிம்மதியான தூக்கம் வரா. நாளைக்கு லீவு, அவ்வளவுதான், ஜாலியா நினைக்கிறீங்க பாத்தீங்களா. இந்த எண்ணம் என்ன பண்ணுது, உடம்பு சப்போர்ட் பண்றது, அது என்ன பண்ணுது, சீக்கிரமா தூக்கத்தை முடிச்சுட்டு எழுப்பிட்டுருது. அதே மாதிரி காய்ச்சல் வரும் பொழுது, ஐயோ காய்ச்சல் வந்துருச்சு,
டெங்குங்கிறாங்க டொங்குங்கிறாங்க டிவி பார்த்தா பத்து பேர் செத்து போயிட்டாங்கிறாங்கன்னு பார்த்து பார்த்து செத்து போயிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நோய் கிருமியால யாரும் சாகிறது இல்லைங்க, என்னன்னு தான் சாகடிச்சுட்டு இருக்கீங்க. படுத்து உடம்பு இங்க உடம்பு உடம்பு தெரியும், நீ பாத்துக்கோ நான் பெசாம படுத்துக்குவேன், நீ சீக்கிரமா என் நோயை குணப்படுத்துக்கு. சும்மா உடம்பு கிட்ட பேசணுங்க, நம்ம உடம்பு யாருமே பேசுறதே இல்லை. ஒரு குழந்தை கூட உங்க வீட்டு குழந்தை விளையாண்டு இருக்கோம், திடீர்னு விருதாளி வந்துருவாங்க பாத்துருக்கீங்களா, நீங்க பேசிட்டு இருப்பீங்க, அப்புறம் எப்படி நல்லா இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க, ஊர்ல இருந்து எப்பாதீங்க, ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்பீங்க, குழந்தை பாத்துக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தை யாருமே கண்டுக்கல, என்ன வேணும்னு கீழே விழுந்துட்டு அம்மா அடிபட்டு சொல்லணும், வேணும்னு நடிக்க வருது. அந்த குழந்தைய கவனிக்கணும், அப்புறம் சந்தோஷம் இருக்கு. அப்போ நம்ம உடம்பு அதே மாதிரிதான், கவனிக்கிறதே இல்லை. காய்ச்சல் போதாவது கவனிங்க, உடம்பு உனக்கு எல்லாமே தெரியும், நீ பாத்துக்கணும், உடம்பு பேசிட்டு இருங்க, கடவுள் உடம்பு எல்லா வேலையும் முடிச்சிருமா, சீக்கிரமா ஹெல்ப் இருக்கு இல்ல, சப்ரஷன் மெமரி சப்ளை பண்ணிருமா, முடிஞ்சு போச்சா, நான் கசக்குது என்ன இருக்கும், கசப்பான பொருள் மட்டும்தான் சாப்பிடணும், கருவேப்பிலை சட்னி புதினா கொத்தமல்லி பாவக்காய் போன்ற வெந்தயம் அந்த மாதிரி நேரத்துல கசப்பான பொருள் தான் நாக்கு பிடிக்குங்க, வேற எதுவும் பிடிக்காது. அப்ப என்ன அர்த்தம், உடம்பு கசப்பு தேவைப்படுதுன்னு அர்த்தம், கசப்பான பொருள் மட்டும் கொஞ்சம் மருந்துக்காக சாப்பிடுங்க, பசி எடுத்தா கஞ்சிங்க, அரிசி கஞ்சி வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. இது கஞ்சி ஏன் இட்லி தோசை சாப்பிட்டா என்ன ஆகும் புரிஞ்சுக்குங்க, கஞ்சியில கஞ்சி நேரா போய் சீக்கிரமா ஜீரணம் ஆகும். ஏன் தெரியுங்களா, கஞ்சியில மசாலா பொருள் கிடையாது, எந்த அளவுக்கு மசாலா பொருள் சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு வயிறு ஜீரணம் பண்றதுக்கு ரொம்ப லேட்டா. கஞ்சி இருக்கு இல்லைங்களா, சாப்பிட்ட உடனே சீக்கிரமா ஜீரணம் பண்ணி சக்தி எடுத்துட்டு இந்த இந்த காய்ச்சல் ஃபீவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். மத்த பொருள் சாப்பிட்டேன்னா ரொம்ப லேட்டா, சில நேரத்தில் பாருங்க காய்ச்சல் வந்து படுத்துருப்பீங்க, எந்திரிச்சு உட்காந்து இது கொஞ்சம் சாப்பிட்றா கண்ணு என்னமா வாங்கிட்டு இருக்க, ரெண்டு ரொட்டி சாலை மட்டும் தானே இருக்கு, உட்காந்து ரொட்டி சாலை உட்காந்து பொறுப்பா சாப்பிட்டீங்கன்னா காய்ச்சல் சரியா போய் பார்த்துருக்கீங்களா, ஒரு நாலு நேரத்துக்கு காய்ச்சல் இருக்காது. இல்லைன்னு தெரியுமா, வயிற்றுக்குள்ள குப்புனு சாப்பாடு போடணும்னு இந்த காய்ச்சல் இருக்கு இல்லையா, ஃபீவர் ஃபீவர் செய்ய வேண்டிய வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு வயிற்றுக்குள்ள ரொம்ப வந்திருக்கு இதை விடு இது அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு மொத்த சக்தி வயிற்றுக்கு வந்து ஜீரணம் ஆரம்பிச்சு இதை ஜீரணம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பண்ணுவீங்க. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு இருப்பீங்க, ஜீரண வேலை முடிஞ்சு வயிறு எம்டியாலும் காய்ச்சல் வரும், நல்லா செக் பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். ஏன் சக்தி கிடைச்சோன்னா மறுபடியும் ஃபீவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப என்ன பண்ணணும், கஞ்சி மட்டும் தான் குடிக்கணும், அது சுடு கஞ்சியா இருக்கணும், அப்பப்போ வச்சு குடிக்கணும். தாகம் எடுத்தா தண்ணி, தண்ணி எப்படி குடிக்கணும், லேசா சூடு பண்ணி குடிக்கணும், தண்ணி கொதிக்க கூடாது, லேசா சூடு பண்ணி குடிக்கணும். தாகம் எடுத்தா லூக் வார்ம் வாட்டர், பசி எடுத்தா சுடு கஞ்சி, அதை டைட் தேவைப்பட்டா கருவேப்பில புதினா கொத்தமல்லி பாவக்காய் போன்ற கசப்பான பொருளை மட்டும் சட்னியா சேர்த்துமா. இவ்வளோ சாப்பிட்றீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, படுக்கிறீங்க, யூரின் போறீங்க, மலம் போறீங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்க, செல்போன சைலண்ட்ல போறீங்க, டிவி ஆஃப் பண்றீங்க, காத்தோட்டம் நடந்து படுக்கிறீங்க. இப்படி படுத்தா என்ன ஆகும், இப்படி படுத்தா உடனே சப்போர்ட் பண்ணிட்டோம் என்ன பண்ணும், சீக்கிரமா அந்த வேலையெல்லாம் முடிச்சிடும். சரிங்க, இந்த மாதிரி நான் படுத்திருக்கிறேன், என் டெம்பரேச்சர் அதிகமாகுது, 100 102 போகுதா, ஏன் போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்ப்போம், எவ்வளவு தெரியுமா இருக்கும், எல்லாத்துக்கும் 98.4 ஃபாரன்ஹீட் இருக்குங்க, டிகிரில சொல்ல போனா 37 degrees. நீங்க நாளைக்கு எங்கேயாவது ஒரு வெயில் பிரதேசத்துக்கு போயிருங்க, சகாரா பாலைவனத்துக்கு போயிருங்க, ஒட்டகத்துக்கு மேலே போயிட்டு இருக்கீங்க ஒரு மணி நேரம், என்ன தெரியுமா வெளியே 50 degrees வெயில் இருக்கும்ல, உங்க உடம்புல தெர்மாமீட்டர் வச்சு பாருங்க, 50 காட்டும், 37 தான் காட்டும். அடுத்த நாள் சுவிட்சர்லாந்து போயிருங்க, அங்க பனியா இருக்கும், -25 degrees டெம்பரேச்சர், குளுர்னு இருக்கு, அங்க போயிட்டு உங்க உடம்புல தெர்மாமீட்டர் பாருங்க, 37 தான் காட்டும். அப்போ உடம்புக்கு எவ்வளவு புத்திசாலிதல் இருந்தா +50 போனாலும் -50 போனாலும் உடம்புக்குள்ள 37 மெயின்டைன் பண்ணுதுல்ல, அப்படிப்பட்ட உடம்பு காய்ச்சல் வந்தா மட்டும் 37 இருந்து 38 39 போயிருமா. 24 hours உலகத்தில் இருக்கிற ஜப்பான் அமெரிக்கா இங்கிலாந்து இத்தாலி உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கிற மனுஷனுக்கும் டெம்பரேச்சர் 37 தாங்க, 98.4 degrees தான் இருக்கும். இப்படி ஒழுங்கா இருக்கிற 98.4 degrees
நூறு 101 102 எப்படி போகும்? ஏன் போகும்? அறிவு இல்லாமல் போகும். உடம்புக்கு அறிவு இருக்குங்க, அது டெம்பரேச்சர் அதிகம் பண்ணுது. மண்டை ஓடு இருக்கு இல்லையா, உடம்பு இருக்கு இல்லைங்களா, குறிப்பா மண்டை ஓடு 106 degrees வரைக்கும் தாங்குற கெப்பாசிட்டி, 108 வரைக்கும் தாங்கும், 1 hour. அதுக்கு மேல கூட பிட்ஸ் வரும், அதுக்குள்ளதான் மெயின்டைன் ஆகும். அப்படி எல்லாம் போகாது. மெயின்டைன் ஆகுதா? எதுக்கு? உடம்பு குணப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, அப்படி அடிச்சு பாருங்க, இந்த இடம் வலிக்குதா, அந்த இடம் சூடாயிரும். ஏன்? உடம்பை சூடு பண்ணாதான் நோய்களை குணப்படுத்த முடியும், இல்லைன்னா முடியாது. சூடு அதிகமாயிருச்சா, நான் கசக்குதா, எல்லா வேலையும் நடக்குதா, நாம என்ன பண்ணுவோம்? உடனே ஓடி போய் டாக்டர் கிட்ட ஊசி போட்டுருமா? டாக்டர் ஊசி போடுறாரா? அந்த ஊசி என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஊசி போட்டோன்னா வீட்டுக்கு வந்தோடனே குப்புன்னு வேர்க்க பார்த்துருக்கீங்களா? அப்பா ஒரே வேர் வந்துருச்சு. இப்படி வந்தா தான் உடம்புக்கு நல்லது. உடனே பாருங்க, காய்ச்சல் காணாமல் போயிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க? டாக்டர் போனோம், ஊசி போட்டாரு, காய்ச்சல் ஓடி போச்சுன்னு ஆபீஸ் போயிருவீங்களா? என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? உலகத்துல காய்ச்சலுக்கு போடுற எல்லா ஊசியிலையும் நோய்க்கிருமியை கொலப்பட்டிருக்கு, ஒரு மருந்து மாத்திரம் கிடையாதுங்க. என்ன தெரியுமா இருக்கும்? உடம்பில் இருக்கிற வியர்வை சுரப்பியை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு மருந்து அனுப்பிச்சிருவாங்க. உடம்பு கஷ்டப்பட்டு 102 degrees சூடு பண்ணி வச்சிருக்கு, ஒரு ஊசி போட்ட உடனே வேர்வு வந்த உடனே 102 சர்ற 198 வந்துருவா. உடம்பு எதிரியா பண்ணும், எவன்டாக நான் கஷ்டப்பட்டு சூடு பண்ணி வச்சிருக்கேன், எவ்வளவு ஒருத்த என்னோட அனுமதி இல்லாம டெம்பரேச்சர் கம்மி பண்ண பயப்படும் உடம்பு. பயப்பட்ட உடம்பு எதிரியா பண்ணும், ஏய் நான் கஷ்டப்பட்டு ஏத்தல சுட்ட இறக்கிட்டியா, ஏய் இப்ப போறடி, மறுபடி வர வேண்டிட்டு போகுது. அது ஒண்ணு குணமாயெல்லாம் போகல, பயந்து ஓடிடுச்சு. நாம என்ன பண்ணுவோம்? என்னமா பெரிய பந்தா, நான் காய்ச்சல குணப்படுத்திட்டேன். குணப்படுத்தல, சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அத்தனை எனர்ஜி வேஸ்டா போச்சா? உடம்பு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், வேஸ்ட். இப்படி சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் மாத்திரை சாப்பிட்டு, மருந்து சாப்பிட்டு, ஊசி போட்டு சப்ரஸ் சப்ரஸ் வச்சா ஒவ்வொரு முறை வர காய்ச்சல் அதோட பெருசா தான் இருக்கும். சரிங்க, ஃபிட்ஸ் வருது என்ன பண்றது? பல பேர் கேள்வி, காய்ச்சல் தான் சும்மா படுத்துருக்காங்க, ஹீட் அதிகமானா பிட்ஸ் வந்துட்டு சொல்றாங்கல்ல, பராமரிக்க என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள் டெக்னிக், வெள்ள கலர் பருத்தி துணி, யாருக்கும் புரியாது, தமிழ்ல சொல்ற பாருங்க, பியூர் ஒயிட் காட்டன் கிளாத், எல்லாத்துக்கும் புரியும். அதை எடுத்து ஒரு சின்னதா இந்த நெத்தியில போடுற மாதிரி எடுத்துல போடணும், பச்சை தண்ணியில நினைக்கணுங்க, நல்லா புளியும். புளிஞ்சு இந்த நெத்தியில 10 மாதிரி போட்டு வச்சிருந்தோம், பெரியவங்களா இருந்தா 10 போட்டுடலாம், சின்ன குழந்தைக்கு 10 போட்டா அது உருண்டு பிறந்து கீழே விழுந்துடும், அதுக்கு கட்டி விட்டுடலாம். எதுக்கு? நல்லா கேட்டுக்குங்க, உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் எவ்வளவு டெம்பரேச்சர் அதிகமானாலும் உங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. மூளை பதி பகுதியில் இருக்கிற டெம்பரேச்சர் மட்டும் 105-106 தாண்டிருச்சுன்னா நரம்புகள் பாதிச்சு ஃபிட்ஸ் வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஈர துணியை வச்சிருந்தா இந்த இடத்த இந்த 106 மேல போகாதா? அது மெயின்டைன் பண்ணுமா? காஞ்சு போயிருமா? காஞ்சு போனோம்னா மறுபடியும் எடுத்து பச்சை நினைச்சு புளிஞ்சு அங்க வச்சிருக்கோம். இந்த நெத்திய மட்டும் 24 மணி நேரமும் லேசா ஈரமா வச்சிருந்தா உடம்பு டெம்பரேச்சர் கம்மி பண்ணக்கூடாது. இங்க மட்டும் கம்மி பண்ணிட்டோம்னா ஃபிட்ஸ் வரவே வராது. குழந்தைய தைரியம் வச்சுக்கலாம், ஒன்னாகாதுங்க.